போலி வாக்குறுதி அளித்து தமிழக மக்களை ஏமாற்றிய திமுகவின் நிர்வாகி மாரத்தான் நடத்தி பரிசளிப்பதாக கூறி விளையாட்டு வீரர்களை வேதனைக்குள்ளாக்கியுள்ளார். தேனியில் திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரான ஸ்டீஃபன் தனது பிரிக்ஸ் அகாடமியின் மூலம் மாரத்தான் நடத்தி 250 சைக்கிள் பரிசளிப்பதாக கூறி தலா 300 ரூபாய் வசூல் செய்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 6000 விளையாட்டு வீரர்கள் முன்பதிவு கட்டணம் செலுத்தி பதிவு செய்துள்ளனர். 18 லட்சம் வரை வசூல் செய்து கலெக்ஷனில் கண்ணாக இருந்த திமுக நிர்வாகி அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். 250 சைக்கிள்கள் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் போட்டியில் பங்கேற்காதவர்களுக்கும் வழங்கி முறைகேடு செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வீரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 2 மாணவிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளனர். மருத்துவ பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ் கூட இல்லாததால் விடியா திமுக நிர்வாகியின் மக்கள் விரோத போக்கு விளையாட்டு வீரர்களை கொதிப்படைய செய்துள்ளது. 200 சைக்கிளுக்கு வெறும் 115 சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் நைட்டே வந்துட்டோம், நைட் ஒரு 12 மணிக்கு வந்துட்டோம். வந்து சைக்கிள் எண்ணி பார்த்து வெறும் 115 சைக்கிள் இருந்துச்சு. ஆனால் அந்த சைக்கிளுமே ஓடிட்டு வந்த பயிலுக்கு யாருக்குமே கொடுக்கல. ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபினிஷிங் வரை எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு வாட்டர் பாட்டில் கூட ஓடி போகிறவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்கல. ஃபஸ்ட்டு 50 சைக்கிள் கூட தரல. இது என்ன மாரத்தானே, பீசிங் கட்டி இருக்கும். ஆனால் பாதி பேர் ஓடவே இல்லை. ஓடிட்டு வந்து பாதி பேர் சைக்கிளவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு உண்டான எதுவுமே ரீசெண்டே தெரியல. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டியிருக்கோம் 300 ரூபா. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸை கொடுத்தா கூட நாங்கள் முடிஞ்சுக்கிடுவோம்.